Hi friends, welcome to Zainul Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் பால் வந்து நம்ம போட போறோம். பாதாம் பால் ரோஸ் மில்க் அந்த எசன்ஸ் கடையில் விற்கும் பார்த்தீங்களா, அந்த எசன்ஸ் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஐஸ் கியூப் சேர்த்துட்டு அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நான் அது சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனு ஊற வச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். கூலிங்காக வந்து பாதாம் பால் ரெடி. நம்ம கடையில் போய் குடிப்போம், ஆனால் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு எசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போ வந்து இந்த மாதிரி போட்டு குடி. அதே மாதிரி வந்து ஃபிஷ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த மாதிரி மீனை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு மீன் வந்து பொரிச்சிங்கன்னா சூப்பரான மீன் வறுவல் ரெடி. அதே மாதிரி மீன் வறுவல் வந்து இன்னொரு மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். லெமன் சேர்த்துட்டு மீன் இந்தமாதிரி கீறி எடுத்துக்கோங்க. எப்போ நீங்கள் மீன் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் உப்பு மஞ்சத்தூள் கூட மிளகு ஜீரகம் சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா மீன் வறுவல் ரெடி. இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து கீரல் போட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லா வந்து மீன் வறுவல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மசாலா ஊறணும். அவ்வளோதான், மீன் வறுவல் ரெடி. நம்ம வந்து இது நம்ம இட்லி தோசை வந்து ஒரே இட்லி தோசை தான் நம்ம டெய்லியும் எடுத்துப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் இட்லி தோசை எடுத்துக்கோங்க. நான் உளுந்து மட்டும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கப் வந்து ரவை, பொடியான ரவை இருக்கும் பார்த்தீங்களா, இட்லி ரவை கிடையாது, சாதா ரவை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப்பு கிட்ட நான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நம்ம எத்தனை கப் வந்து ரவை எடுத்துருக்கோமோ அத்தனை கப் வந்து தண்ணி ஊற்றிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். உளுந்து வந்து ஊறுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி உளுந்தை மட்டும் அரைச்சி தனியாக எடுத்துட்டு அது கூட ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியெலாம் வந்து அந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அப்போ இந்த ரவையை இந்த உளுந்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உளுந்து மாவை மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். இப்போ இதில் தோசை இட்லி எது வேணால் ஊற்றலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதுவும் வந்து மட்டன் குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய பார்த்து தேங்காவை வந்து துருவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸாக இருக்கும். அதுக்காக தான் டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.